ஜி நமஸ்தே. நமஸ்தே. உங்களுடைய புத்தகம் ஒன்று பார்த்தேன், நான்ற ஒரு புத்தகம் ஒன்று பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அற்புதமாக ஒரு ஆன்ம விசாரத்தை இந்த புத்தகத்தில் பண்ணியிருக்கீங்க. இதில் பர்டிகுலரலாக இந்த ஒரு 10 ஸ்லைடை போட்டு இன்னும் அற்புதமாக விளக்கி வச்சுருக்கீங்க. இந்த 10 ஸ்லைடை போட்டு ஒவ்வொரு படமாக இந்த புத்தகத்தில் விளக்கி, இந்த மனம்னா பொதுவாக என்ன? ஏன்னா பொதுவாக மனம்ன்றது எல்லா விஷயங்களுக்கும் அதுதான் நமக்கு தடையாக இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. மனம்ன்றதை பற்றியே ஒரு அறியாமல் இங்கே இருக்கிறதுனால இந்த மனத்தை ரொம்ப அற்புதமாக இதை விவரிச்சிருக்கேன். இதை இன்னும் தெளிவுபடுத்துறதுக்காக உங்ககிட்ட சில விஷயங்கள் இதை பற்றி இன்னும் பகிர்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா 10 ஸ்லைடை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்காக உங்ககிட்ட ஒரு இது கேட்குறேன். இந்த மனம்ன்றதை பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்குறீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த புக்கில் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு வந்து பேஜ் 129 இருக்கு. அதாவது சீன் வந்து 16, காட்சி 16, ஃப்ளாஷ்பேக் 15 போட்டு அதுக்கு கீழே இருக்கு. மனம், மனம்ன்றது தான் வந்து பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கு ஆன்மீகத்திலேயே. ஆன்மீகத்தினுடைய மொத்த திருப்பு முனைன்னு அதுதான் டேர்னிங் பாயிண்ட். இது நாள் வரைக்கும் பார்த்த இந்த ஆன்மீகம் வந்து அதே மனம் வந்து ஆல்ரெடி மனிதர்களுடைய எண்ண ஓட்டங்களா, புத்தியினுடைய உணர்ச்சி ஓட்டங்களா அவனை உடம்பாவே ஆக்கி அவன் வெளிமுகமா இருந்துகிட்டு இருக்கான். பஞ்ச புலன்கள் மூலமா ஆன்மீகத்தை வெளியில தேடுறான். அவன் உடம்ப வச்சுக்கிட்டு ஒரு சத்சங்கத்துக்கு போயிட்டு வெளியிலேந்து ஒலி வந்து அவன் காதுல வாங்கி மனத்துல வாங்கி ப்ராசஸ் பண்ற மாதிரி எல்லாம் வந்து ஆன்மீகம் போயிருக்கு. பட் இது சம்பந்தமே கிடையாது, மனம்னு ஒரு பொருளே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கு, பிரபஞ்சமாவே இருக்கு. இப்ப விஞ்ஞானிகள் என்ன பண்ணிடுச்சு, இந்த மனம் கண்டுபிடிப்புகள் மூலமா நுணுகி நுணுகி ஆராய்ஞ்சி 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 எலிமெண்டரி பார்ட்டிகளுக்கு போய் அதுல இது வந்து டென்சிட்டி கொடுக்குது பிரபஞ்சத்துக்கு. ஆகாயம் எப்படி இப்படி பறந்து விரிந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கு, அதுக்கு எது டென்சிட்டி கொடுக்குதுன்னு அந்த மாதிரி அவங்களுடைய மனம் வந்து வெளிமுகமா அவங்கள துரத்தி விட்டுருக்கு. புரியுதா? உண்மையில இல்லாத பொருள். ஒரு விஞ்ஞானிய பல டீகேட்ஸா 1963 எக்ஸ் பாஸ் என்றவர் எழுதினார். அந்த ஒரு பாஸ்டுலேட் பண்ணார் அவர், ஒரு அணுவுக்கு டென்சிட்டி கொடுக்கறது இந்த எக்ஸ் பாசன், ஒரு 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 எலிமெண்டரி பார்ட்டிக்கல். அது உள்ள வந்ததுன்னா நியூக்ளியஸையும் இது பண்ணுது, எலக்ட்ரானையும் அஃபெக்ட் பண்ணுது, போட்டான் துகளெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, சபாட்டமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, ஃபோர்ஸஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, அப்படின்ட்டு எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு வந்து அவர் பாஸ்டுலேட் பண்ணார், ஊகித்தார். அது ஒரு யூகம், அவருடைய யூகம். யூகித்து இது என்னன்னு கண்டுபிடிக்கணும்ன்ட்டு ஒரு தியரி எழுதினார். பாசன்னாலே வந்து அன்ப்ரூவன் அர்த்தம், நிரூபிக்கப்படாதது, டிபெண்டிங் ஆன் சர்டன் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அப்படின்றதுக்கு தான். ஏன்னா அது இட் இன்வால்வ்ஸ் கொலோசல், பெரிய செட்டு வேணும். என்ன செட்டு? அதை தான் இப்போ போட்டு பண்ணியிருக்காங்க, பண்ணி 2012 கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த எக்ஸ் பாஸ்ன்றது ஒரு எலிமெண்டரி பார்ட்டிக்கல்ல ஒரு ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில வந்துட்டு டென்சிட்டியை கொடுத்துக்கிட்டே இருக்கு, பெருசாக்கிக்கிட்டே இருக்கு அணுவை. புரியுதா? அணுவிலேருந்து அந்த நியூக்ளியஸ் எல்லாம் எனர்ஜி எல்லாம் கொடுக்க வச்சு திருப்பி அழிய வச்சு திருப்பி புது அணு வந்து இப்படி போயிட்டே இருக்கு. இட்ஸ் எட்டர்னலி கோயிங் ஆன், ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. இப்படி வந்து அது கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. $10 பில்லியன் செலவில் 5000 சயின்டிஸ்ட் சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் பார்டர்ல அதை கண்டுபிடிச்சு முடிச்சுட்டாங்க. இப்படி வந்து அந்த எதுக்கு சொல்ல வந்தேன், அதே மனம் அந்த விஞ்ஞான கம்யூனிட்டின்னு எல்லாத்தையும் அவங்க வந்து மைக்ரோஸ்கோப் மூலமாகவும் டெலஸ்கோப் மூலமாகவும் ஸ்பேஸையும், இங்கே மைக்ரோஸ்கோப் முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்டாக இருக்கிற ஒரு ஆட்டமையோ சபாட்டமிக் பார்ட்டிகல்ஸையோ இப்படி எல்லாம் பார்த்து புறமுகமாக அந்த மனம் வந்து அப்படியே வெளியிலேயே என்னமோ உண்மை இருக்க மாதிரி மனம் அடைச்சா போல இருக்கு. இது வந்து விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த ஆன்மீகம் தேடுறவங்களுக்கு கூட என்ன ஆயிப்போச்சு, அவங்க எண்ணத்துல ஐடியாஸ் மாறிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு. அந்த எண்ணத்துல அவங்க வந்து ஏதோ ஒரு பவித்திரமான உன்னதமான தன்மையை பாக்குறாங்க. அவங்களோட உணர்ச்சிகள்ல
அதுக்குதான் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கிறது, பிரம்ம முகூர்த்தத்துல குளிக்கிறது, அப்ப தியானம் பண்றது, புரியுதா, விதவிதமான சடங்குகள்ல ஈடுபடுறது, எல்லாம் நுணுக்கமா வந்து சைக்கலாஜிக்கல் ஒர்க்கை பண்ண வைக்கிறதே ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி இருக்கிற, ஒரு பிலிம் கோட் மாதிரி இருக்கிற மனம். உங்களுக்கு எண்ணமா வர்றது மாத்திரம் மனம் இல்லை, பிரபஞ்சமா ஒரு விசையா, ஒரு புள்ளி ஆகாயமா, ஒரு அணுவா, அணுத்துகளா, ஒரு வாட்டர் டிராப்பா இருக்கிறது, ஒரு புல்லா இருக்கிறது, மண்ணா இருக்கிறது, காத்தா இருக்கிறது, ஆகாயம் ஆகாயமா இருக்கிறது மனம்னா வேற என்னத்தை சொல்லணும் இன்னும். இது எல்லாமுமே ஆகாயத்துக்கு என்ன பேர் சொல்றோம்? தமிழ்ல வெளின்றோம். சோ மனம் வந்து ஆன்ம பொருளுக்கு ஒரு வெளி. மொத்த ஆகாசமுங்க இன்ஃபைனைட் ஆகாசம். அப்படின்னா மனமும் இன்ஃபைனைட். ஏன் அதனோட இன்ஃபினிட்டி அப்படி வருதுன்னா, எல்லையற்ற அகண்டத்தன்மை வருதுன்னா, அதுவா மனமா இருக்கிறது கூட ஆன்ம பொருள். ஆன்ம பொருள்னு சொல்லப்படுற அந்த பொருளுக்கு ஒரு வடிவம் இல்லை, ஆனா மனமா இருக்கிறது அதனோட வடிவம். ஒருமா மனமா ஆன்ம பொருள் தான் வடிவம் எடுத்து இருக்குன்னா, உங்க எண்ணமா இருக்கிறதும் ஆன்ம பொருள் தான். ஆனா இவைகள் எல்லாம் தோன்றியவைகள், வடிவம் எடுத்தவைகள்லாம் தோன்றியவைகள். ஒரு காலத்துல வந்து சூரியனை வந்து தெய்வமா நினைச்சு கும்பிட்டார்கள், பட் அது காணும் காட்சியாச்சே. வானத்தில் காணப்படுகின்ற ஒரு குடும்ப தலைவன் இல்ல இந்த 9 கோள்களுக்கும், அந்த மாதிரி தானே காணப்பட்ட பொருள் இல்ல. அந்த மாதிரி இவனுடைய எண்ணமே ஆல்ரெடி இந்த அளவுக்கு இவனை யோசிக்கணும், இவன் எண்ணமா இப்படி மாறணும், இவனை வருத்தப்பட வைக்கணும், இவனை சந்தோஷப்பட வைக்கணும் அப்படின்னு எல்லாம் ப்ரீ டிட்டர்மின்டா இருக்கு மனம். செட். ஒரு தியேட்டருக்கு போறீங்க, 2000 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, ஃபர்ஸ்ட் டே புது படம், உங்களுக்கு பிடிச்ச படம், அவர் தான் நடிக்கிறார் அப்படின்ட்டு. பின்னாடியில இருந்து ப்ரொஜெக்டர் ஆன் ஆகுது, ப்ரொஜெக்டர் வந்து ஒரு ஸ்கொயர் என்ட்ரி பா இதுல இருந்து செவத்துல இருந்து அங்கேயிருந்து அடிக்க போகுது. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 300-500 அடிக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்கிரீன்ல பெரிய ஸ்கிரீன்ல இது பண்ண போகுது. இப்ப ப்ரொஜெக்டர்ல இருந்து வர அந்த இடத்தையும் அந்த ஸ்லாட்டையும் மறந்துருங்க, இந்த ஸ்கிரீனையும் மறந்துருங்க, நடுவில் அந்த வான கற்றையில நடுவில் அந்த ஃபுல் 70mm ஸ்கிரீனுக்கு பூரா ஒவ்வொரு ஸ்கிரீன்ல இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டல் ஸ்பேஸையும் அடைச்ச மாதிரி இருக்கிற அந்த உருவங்கள் வெறும் அந்தரத்துல இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி அந்தரத்துல ஆன்ம பொருளே மனமாக அடைச்சா மாதிரி உங்க எண்ணமாவும் இருக்கு, சூரியனாவும் இருக்கு, புல்லாவும் இருக்கு, காத்தாவும் இருக்கு, பஞ்சபூதங்களும், அதாவது தோன்றிய அனைத்துமா இருப்பது மனம். அந்த மனமும் தனி பொருள் இல்ல, ஆன்ம பொருள். இத வந்து யார்கிட்ட போய் சொல்றது? அதே எண்ணமா உன்னிச்சு தாபம் கொண்டு அந்த எண்ணத்தினால வறுக்கப்பட்ட ஒருவன், உணர்ச்சிகள்னால வறுக்கப்பட்ட ஒருவன், அவனுக்கு தானே பேச முடியும், அவன் தானே தகிச்சிருக்கான். நானே யாரு? என்ன ஓட்டங்கள் போய்கிட்டே இருக்கே, வாழ்க்கையே காட்சியும் ஆடியோவும் வீடியோவுமா ஓடிக்கிட்டே இருக்கே, அது எல்லாம் நானாவே இருக்கேனே. எங்க திங்க் பண்றோன்னு கூட நம்மளுக்கு வந்து ஒரு லொகேஷன் இல்லை, பாத்தீங்களா? பாத்தீங்களா விழிப்பு நிலை பூரா பாருங்களேன். நீங்க படுத்துட்டு இருக்கிற இடத்த சுத்தி தான் உங்க திங்கிங் நடக்கிற மாதிரி இருக்கு. எழுந்துக்கிறீங்கல்ல, அங்கதான் நீங்களே நிக்கிறீங்க. நீங்கன்ற யாரோ ஒருவர் என்ன மயமா, அன்னைய கமிட்மெண்ட் மயமா, அன்னைய பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மயமா, அந்த இடத்துல தான் எழுந்துக்கிறீங்க. அந்த இடத்துல அது வந்து நீங்க ஏதோ வந்து ஈர்க்கிறீங்க. உங்களுடைய தன்மை உடலளவாக மாறும் ஒரு ஒரு மனம், புரியுதா? நான் வந்து இப்போ அங்க போய் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் 7 மணிக்கு அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுதே, நான் அவரை 7 மணிக்கு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கேனேன்னு சொல்லுவது நீங்க யார குறிப்பிடுறீங்க? எண்ணமா உங்க உடம்ப, கரெக்டா? எண்ணத்தை உங்க உடம்ப நினைச்சுதானே நீங்க அந்த பேச்ச பேசுறீங்க. நான் அங்க வரேன் 7 மணிக்குன்னு சொல்லியிருக்கேனே, இப்பவே 5:30 ஆகி போச்சு, போறதுக்கு 2 மணி நேரம் ஆகும், அப்படி இப்படின்னு எல்லாம் லைனா தாட்ஸ் திருப்பி யாருக்கு வருது? அங்க போகணும்னு சொல்றவனுக்கு தான் இந்த தாட்ஸுகள் எல்லாம் கூட கிடு 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 கிடுன்னு வருது. இல்ல அப்படின்னா இது வந்து அதுக்கு முன்னாடி தூங்கும் போது இல்லவே இல்லை. இல்ல சோ அந்த இல்லாத நிலையும் மனம. அது என்ன மனம்னா, இங்க ஒண்ணுமே இருக்க கூடாதுன்ற மாதிரி ஏதோ ஆஃப் ஆகுது.
இந்த இடத்துல இந்த உடம்புக்குள்ள இவனுக்கு ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது, ஒரு உணர்ச்சி இருக்கக்கூடாது, இவனே இருக்கக்கூடாது, நானே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அதுவும் ஆஃப் ஆகுது. அது அது ஆஃப் ஆயிட்டு முழுகிடுறான் இங்கே ஒரு இருட்டு மையத்தில். திருப்பி இது சுவிட்ச் ஆன் பண்ணப்படுது. இது மனம்ன்ற உணர்ச்சி மயமான யோசனைகள், புரியுதா? உணர்ச்சி மயமான யோசனைகள் சுவிட்ச் ஆன் செய்யப்படுகின்றது விழிப்பு நிலையாக. அதுவும் எதுல இருக்கு? அதே ஆன்ம பொருள் தான். ஆன்ம பொருள்ல தூக்கம் இருந்தது, தூக்கத்துல இவர் போயிடுறாரு. யாரு? மனம் போயிடுது, உணர்ச்சி போயிடுது, அதனால நான் போயிடுது. நானுக்கு சப்போர்ட் இல்லை, இது இல்லாட்டி அது இல்லை, அது இல்லாட்டி இது இல்லை, இது ரெண்டும் வந்து உலகத்தை வச்சுக்கிட்டு இருக்கு, புரியுதா? உலகத்துல இவன் உடம்பு இருக்கு, புரியுதா? உலகத்துல இவன் உடம்பையும் பாக்குறான், இன்னொரு உடம்பையும் பாக்குறான். அந்த உடம்ப வந்து நான் நான் சொல்றது இல்லை, இந்த பொருளை பார்த்து நான் நான் சொல்றது இல்லை. அதெல்லாம் சொல்றதெல்லாம் எனக்குள்ளேயே இன்னர்மோஸ்ட் சென்டர் மாதிரி வச்சிருக்கேன், கரெக்டா? சோ கிளியரா என்ன பண்றீங்க, மென்டல் ஸ்பேஸ்ல நான் சொல்றது உடம்ப சுத்தியோ உடம்புக்குள்ளேயோ எங்கேயோ ஆஃப் ஆவறதும் ஆன் ஆவறதும் இது வந்து நனவு நிலை. அப்புறம் சுத்தமா ஆஃப் ஆன பிறகு இருட்டு மையத்துல பிரபஞ்சத்தோட ஒரு சேர இல்லாம, அந்த ரெஃபரன்ஸ் இல்லைன்னா பிரபஞ்சமும் இல்லை இவனும் இல்லை, கரெக்டா? சோ அது பேர் வந்து தூக்கம். அப்புறம் அதுக்குள்ளேயே வந்து தனியா உலகமே தேவையில்லாமல், இவன் உடம்பு கூட தேவையில்லாமல், உடம்பு வந்து அசிவம்டு, புரியுதா? அவன் வந்து எங்கேயோ பிக்னிக் போற மாதிரி அவனா நினைச்சுக்கிறான். அவன் நினைப்பே பிக்னிக்ல இருக்கான், ஸ்விம் பண்ணிட்டு போறான், கல்யாண சத்திரத்துக்கு போறான், யாரோ இறந்தவர் கூட வந்துட்டு வா 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 ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சுக்கிட்டே போறாரு. அவரு தான் ஒரு வாரம் முன்னாடி ஆக்சிடென்ட்ல போயிருக்காரு, புரியுதா? அது சில சமயம் இன்க்ளூட் ஆகலாம், புரியுதா? அந்த மெமரி, பேக்கிங் ஸ்டேட் மெமரி, என்னடா அது ஆக்சிடென்ட் ஆச்சேன்னு அது வரத்துக்கு கூட அந்த அலவன்ஸ் கூட வந்து ஆன்ம பொருள் வந்து அந்த அளவுக்கு அந்த நான் மூலமா அங்க பிடிக்க வச்சிருந்தா அது வரும். ஸோ மொத்தத்தில் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா செட் மூமெண்ட்ஸ் ஃபார் எட்டர்னிட்டி கிரியேட்டட் பை யாரு, யார் யாரால கிரியேட் பண்ணப்படுகிறதுன்னா தனியான நான் மொத்த மனமா இருக்கிற பிரபஞ்சத்திலேருந்து இவனுடைய எண்ணமா, இவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரியுதா? அப்புறம் இவனுக்கு இவனுக்கு தெரியவே தெரியாது, புரியுதா? இஸ் அன்அவேர்னஸ், புரியுதா? அதாவது இவனுடைய அறியாமை, உலகத்து அறியாமை. ரெண்டு அறியாமை இருக்கு, ஒன்னு உலகத்து அறியாமை, அதாவது உலகத்துல எனக்கு வந்து சயின்ஸே தெரியாது, எனக்கு சயின்ஸ் பிடிக்காது, எனக்கு ஆர்ட்ஸ் தான் பிடிக்கும், எனக்கு மேக்ஸே பிடிக்காது, எனக்கு கெமிஸ்ட்ரி தான் பிடிக்கும், எனக்கு லீகல் லாஜிக் தான் பிடிக்கும், இப்படி இப்படின்னு பிடிச்சது பிடிக்காதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இரட்டைகள். ஸோ அந்த மாதிரியான அறியாமைகள் பிளஸ் அந்த மாதிரியான அறிவுத்திறன்கள் எல்லாமுமே வந்து ஒரு மனம்ன்ற ஒரு மெகா ஹார்ட் டிஸ்கில் தனியாகவும் வருது, மொத்தமாக பிரபஞ்சமாகவும் இருந்து குழப்பிக்கிட்டே இருக்கு, மொத்த குழப்பமும். சூரியன் இருக்குல்ல, நீங்க பிறந்திருக்கிற இந்தியால, தமிழ்நாடுல, உங்க ஊர்ல இத்தனை மணிக்கு சூரியோதயம், இத்தனை இந்த நாள் நல்ல நாள் அப்படின்றதெல்லாம் உங்களுடைய நாலெட்ஜ் தானே, அது உங்களுக்கு எப்படி வந்திருக்குது, அதை பேஸ் பண்ணி தானே வந்திருக்க முடியும். இது மொத்த மனத்துல நீங்க ஒதுங்கின விதம் தானே உங்களுடைய இந்த பிறவியினுடைய திறமைகள், திறமையற்ற தன்மைகள், அறிவு, அறிவின்மை, படித்தவன், முட்டாள், எல்லாமே அதுக்குள்ள வருது. ஸோ பிரபஞ்சமுமே இன்டர் கனெக்டடா, இன்டர் ஓவனா, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பிரிக்க முடியாதபடிக்கு தனி மனிதன் கிட்ட நான் மூலமா எண்ணமா மாறுறது பேர் தான் மனம். அதனாலதான் நான் என்ன பண்ணிருக்கேன், பாத்தீங்கன்னா அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைடு, ஸ்லைட் நம்பர் ஒன்ல பாத்தீங்கன்னா நடுவுல வந்து ஒரு ஃபிகர் கூட கொடுக்காம மனம்னு போட்டுட்டேன். ஏன்னா வந்து அது வந்து உங்களுக்கும் எனக்கும் நடுவுல இருக்கு. என்னுடைய குரல் வரணும்னா மனத்துல தான் மிதந்து வரணும். அதுக்கேத்த புரிஞ்சுக்கிற தன்மை உங்க உடம்ப சுத்தி இருக்கிற, உங்க மனத்துல இருக்கிற, உங்க புத்தியில இந்த தமிழ் வார்த்தைகள் புரியப்படுகின்றது. அதுவும் வந்து லொகேஷன்லெஸ்ஸா இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இந்த கேள்வியை கேட்கும் போது கேட்கிறவரா மாறிடுறீங்க, பதில நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறவரா இருக்கீங்க. பட் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உங்க கவனம் வந்து நான் மூலமா குறுகி உங்க புத்தியில உங்க மனமா மாறி அந்த தெரிஞ்சதுல நேரடியா இன்டர்பிரிட் பண்றோம், புரியுதுங்களா? என்னுடைய பதில ஓ கரெக்டா இருக்கும் போல் இருக்கு இவர் சொல்றது, இல்லாடி சரியில்லாத இருக்கும் போல் இருக்கு அப்படின்றதெல்லாம் கூட சனத்துக்கு சனம் வந்து
நான் வந்து மனத்தை கிராப் பண்ணி இன்டர்பிரேஷன்ஸா மாத்திக்கிட்டே இருக்கு பொறுமை. அதனாலதான் இங்க வந்து இருக்கிறது வந்து ஒட்டுமொத்த மனம் ஒண்ணு இருக்கு. அந்த மனத்துக்கு தான் நான் என்ன பண்ணேன், மணி. ஆனா இங்க வந்து மனம்னு நடுவில் கொடுத்துருக்கேன், சுத்தீவிர எண்ணம் எண்ணம் எண்ணம்னு தனியா கொடுத்துருக்கேன். ஏன்னா மனிதர்கள் கிட்ட அது எண்ணமா இருக்கு. சூரியனா இருக்கிறதும் மனம்தான், ஆகாசமா இருக்கிறதும் மனம்தான். ஏன்னா அணு வந்து கிளியரா அதுக்கு ஒரு கான்பிகரேஷன் இருக்கு, விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு. நம்மளுக்கு ஆன்ம ஞானத்துக்கு பர்ஃபெக்டா இவங்களோட ஹையஸ்ட் சயின்ஸையும் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஆன்ம ஞானம் சாப்பிட்டுட்டு இன்னும் தெளிவடைஞ்சிருக்கு. புரியுதா? தெளிவடைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க நல்லா சப்ளை பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 95% தான், 5% பிரபஞ்சம் தான் இங்க விசிபிள். அதுல தான் நீங்க பாக்குற இரவு நேர நட்சத்திரங்கள், பகல் நேர சூரியன் சந்திரன், இதெல்லாமே 5% கதை தான். 5% நீங்க ஆகாயத்தையும் பாக்குறீங்க. இந்த கண்டுபிடிப்புகள்லாம் கூட 5% சம்மந்தப்பட்டதுதான். 95% கண்டுபிடிக்கவும் இல்ல. அதை கண்டுபிடிக்க போற வழியில தான் அணுவை நாங்க கம்ப்ளீட்டா பிரிச்சு டாட்டாரா கிழிச்சிட்டோன்றாங்க. கிழிச்சு பார்த்துட்டோம், அதுல டென்சிட்டி கொடுக்கறது கூட வந்து அதுவும் ஒரு பார்ட்டிக்கல், அதுவும் பிரிவலண்டா இருக்கு. ஒட்டுமொத்த இந்த 5% பிரபஞ்சத்துக்கும் ஒரு யூனிவர்சல் கான்ஸ்டன்டா ஒரு ஒளிமயம் இருக்கு. அது வந்து போட்டான் துகள்னால கொடுக்கப்படுறது. அதுதான் ஹையஸ்ட் ஸ்பீடு. பிரபஞ்சத்தினுடைய ஹையஸ்ட் ஸ்பீடா உலவக்கூடிய ஒரே ஒரு துகள் வந்து என்னன்னா போட்டான் துகள், போட்டான் பார்ட்டிக்கல். அது யூனிவர்சல் கான்ஸ்டன்ட். ஐன்ஸ்டீனோட தியரியில பாத்தீங்கன்னா ஈன்றது வந்து எனர்ஜி, இஸ் ஈக்குவல் டு எம்ன்றது மாஸ், எனர்ஜின்னா ஆற்றல். புரியுதுங்களா? ஒரு ஆற்றல் மயமா இருக்கு இந்த பிரபஞ்சம். அதான் வந்து மெய்ஞானத்துல மனம்னே சொல்றாங்க. அவங்க இந்த ஆற்றலையும் கடந்து போறாங்க. சயின்ஸ்ல வந்து மைண்டே வராது, மைண்ட்ன்ற வார்த்தையே வராது. கெமிஸ்ட்ரின்னு வாங்க, குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு வாங்க, குவாண்டம் பார்ட்டிகல்னு வாங்க, குவாண்டம் வேவ்னு வாங்க, இப்படிதான் எல்லாம் குவான்டிஃபை பண்றதா போவோம். மனம்னா குவாலிட்டி டிஞ்ச் ஆயிப்போச்சு. புரியுதா? குவாலிட்டியை பத்தி பேசவே மாட்டாங்க. ஆனா மனத்தில இருந்து தான் உயிர் வருது. என்ன, மனம் பூரா குவாலிட்டி மயம், குண சம்பந்தப்பட்டது. ஆட்ரிபியூட்ஸ் இங்கிலீஷ்ல ஆட்ரிபியூட்ஸ் என்ன, ஒரு ஒரு பார்ட்டிகல் ஆக்சிஜன் ஆட்டமுக்கு 6 புரோட்டான் இருக்கு, 6 நியூட்ரான் இருக்கு, 2 எலக்ட்ரான் இருக்கு. இதுதான் வந்து ஆக்சிஜன் நம்பர். ஆக்சிஜன் ஆட்டம் நம்பர் வந்து 6. அந்த மாதிரி ஒன்னுக்கும் இருக்கு. ஸோ இதெல்லாம் குவான்டிஃபை தானே பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க எங்கேயாவது மனத்தை பத்தி பேசுறாங்களா? மனம்ன்றது என்ன சும்மா அப்படி சித்து வேலை? எப்படி ஆழ்ந்த உறக்கத்துல பிரம்மாண்டத்தையே கொண்டு வருது கனவா? இந்த குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் இன்ஜினியரிங் இல்லாம மொத்த மன திரையில அப்படியே வந்து ஒரு பெரிய ஃப்ளைட்ல போயிட்டு இருக்க மாதிரியும், அமெரிக்கால போய் இறங்குற மாதிரியும், பெரிய ஏரோட்ரோமே உள்ள இருக்கு, 10 பேரோட அப்படி பேசிக்கிட்டே போறோம், மக்கள் எல்லாம் ஆரவாரம் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் எப்படி அவ்வளோ ஒன்று மண்டக்குள்ள வருதா? எங்க வருது? ஸோ இங்க வந்து குவான்டிட்டியை கடந்த ஒரு எல்லையற்ற இடத்துல தான் ஆன்மீகமே ஆரம்பிக்குது. கரெக்டா? ஸோ இது பேர் காஸ்மிக் மைண்ட். அந்த காஸ்மிக் மைண்ட்ல நம்ம கிட்ட நம்மளுடைய மொத்த திறமைகள் அத்தனைய வந்து, எனக்கு இது தெரியும், இதுல இவ்வளவு நுணுக்கமா தெரியும், இதுல கூட இது தெரியாது. புரியுதா? தெரியாததுல கூட இது தெரியும், தெரிஞ்சதுல கூட இவ்வளவு தெரியாது அப்படின்னு ஒண்ணுத்துக்கும் பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். ஆனா இவங்க கண்டுபிடிக்க எங்க வந்து நிக்கிறாங்க? இதெல்லாம் ஒரு கண்டுபிடி கூட எண்டுக்கு வந்துடும். ஏன்னா இந்த உலகத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கண்டுபிடிக்கப்பட வேண்டிய இதே என்னன்னா, கண்டுபிடிக்கிறவனே யாரு, அவனுடைய மனத்தினுடைய ஸ்பெக் எப்படி இருக்கு, கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இதை வந்து நம்மளுடைய வேதாந்தத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இது முக்குணமயமானது. 3 விதமான குணங்கள் வந்து பிரெசிபிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு, கடைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த ஆகாயம் வந்து நீங்க ஒரு இன்னொரு கோளுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து காற்று மண்டலம் இல்லை, அப்புறம் வேற ஏதோ கேசஸ் இருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க. அதனாலதான் அங்கேருந்து ஸ்பேஸுக்கு டிராவல் பண்ணிட்டு ஒரு வேற ஒரு சந்திரன்ல போயிட்டு வந்தா கூட அவங்கள குவாரண்டைன் மாதிரி கொஞ்ச நாள் வச்சு அவங்க உடம்புல பதிஞ்ச அத்தனை துகள்களும் எல்லாத்தையும் மைக்ரோஸ்கோபிக்கா ஆராய்ஞ்சு, எஸ் தே ஆர் நவ் ஃபிட் டு மூவ் இன் த அவுட்டர் வேர்ல்டு, இன் திஸ் எர்த்லி வேர்ல்டு அப்படின்ட்டு அவங்கள வெளில விடுறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், பிரபஞ்சம் பூரா குவான்டிஃபைடா
மனத்தினால முக்குணங்கள், மனத்துல இருக்கிற முக்குணங்கள், மனம்னாலே முக்குணங்கள்ங்க, மூன்று விதமான குணங்கள். அதுல வந்து சுத்தமா அறியாமை மயமே ஒரு ஒரு பகுதி, ஒரு பகுதின்னு கூட சொல்லக்கூடாது, அறியாமை மயமும் அதுல கலந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதுல ராஜசமயம், இது வந்து தாமச குணம், அறியாமையே கல்லு மாதிரி இருக்கிறதே, புரியுதா? அந்த புத்திக்கு வந்து கத்தையே கொடுக்க முடியாது. இப்போ ஒரு ஒரு மாட்டுக்கு வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குற மாதிரி, ஒன்லி நீ தான் ஒன் தொண்டத்தை நீ தான் தீர்ந்து போயிடும், அந்த மாதிரி இருக்கிறது வந்து தாமச குணம். அப்புறம் ராஜச குணம்னு ஒன்று இருக்கு. அதில் என்ன, டிஸ்ட்ராக்டடாகவே இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே, அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் உள்ள. அப்புறம் சத்துவ மனம்னு ஒன்று இருக்கு, சத்துவகுணம்னு. ஸோ அந்த சத்துவ குணத்தில் என்ன இருக்கும்னா, எல்லாம் தெளிவாக தெரியும், இருக்கிறது இருக்கிற மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனுடைய உச்சத்துக்கு தான் வந்து இந்த சாதகன் வந்து வரான். அவன் ஆரம்பிக்கிறதே வந்து மனத்திலேருந்து ஆரம்பிக்கிறான், எண்ணங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறான். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைடே எண்ணங்கள் மனிதனை வச்சு பண்ணியிருக்கோம். ஒட்டு மொத்தமாக இருக்கிறது ஒரு மனம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற இதை படிங்க, மேலே என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க, தலைவு அகந்தை புத்தி மனமாக உயிரியலான எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் பதிந்த பழைய பதிவுகள். உயிரியலான, உயிரியல்னா இந்த பயோஸ்பியர். இப்போ பார்த்தீங்கன்னா வேற கோள்கள் எதுக்கும் இந்த பயோஸ்பியர் இல்லை, உயிர்கோள மண்டலம்னு பேர் தமிழில். உயிர்கோள மண்டலம்னா உயிர் அணுக்கள் அங்கே ரெடி டு கெட் என்லைவன்டு, புரியுதா? லைஃபாக மாறுறதுக்கு, டு பிகம் லைஃப். இப்போ பார்த்தீங்கன்னா பழக்கொசுன்னு வரும், சின்னதாக வரும், பழத்தை வச்சுருந்தோன்னா அந்த பழத்துலேருந்தே உருவாகும், அங்கே இருக்கிற காற்றுலேருந்தே உருவாகிக்கும். மழை, மழைக்கு முன்னாடி ஈசல் முளைக்கிற மாதிரி அப்படியே எல்லா மண்டலங்களும் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த உயிர் வந்து போலி உயிர் ஆன்மீக ஞானத்தை பொறுத்த வரைக்கும். ஒருமா அது கொசு, பழக்கொசுனோட உயிரா இருக்கட்டும், மனித உயிரா இருக்கட்டும், எறும்பனோட உயிராகட்டும், யானையோட உயிரா இருக்கட்டும், இதெல்லாம் உயிர்கோள மண்டலத்துல அந்த மனம் வந்து தன்னை அறியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து உடனே 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 வேற ஒரு ஃபார்ம், வேற ஒரு ஃபார்ம், வேற ஒரு ஃபார்ம்னு அந்தந்த ஃபார்முக்கு வருது. இப்போ யானை உயிருக்கு யானை உடல் கிடைக்குது இல்லை, உயிர் என்னமோ ஒன்றுதான், அது குண சம்பந்தப்பட்டது, புரியுதா? ஆனால் பௌதிகத்தை நம்ம உயிர்னு சொல்கிறோம், ஆன்மீகத்தில் பௌதிகத்தை உயிர்னே சொல்ல மாட்டாங்க, அது அகந்தைன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் ரமண மகரிஷி இது ஃபுல்லாக புக்கு பூரா பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோம்னா, ஒவ்வொரு பக்கத்துலையும் வந்து போலி உயிர் அகந்தைன்னு வரும். இப்போ நம்மக்கிட்ட எது வந்து உயிராக இருக்குது, நம்ம உடலா, நீங்கள் ராஜேந்திரனா எப்படி இருக்கீங்க, நான் மைத்ரேயாவா எப்படி இருக்கீங்கன்னு பார்த்தேன்னா, என்னுடைய அகந்தை நான் வந்து என்னுடைய மனமாக ஒன்று ஒன்றுத்தையும் அந்தந்த வீரியத்தில் முக்குண மயக்கமாக இருந்துக்கிட்டே இருக்கு. அது மூலமாக என்னுடைய செல்லெல்லாம் அப்படியே நிற்க வைக்கப்பட்டிருக்கு. செல்லை செதுக்கி உயிரோட்டமாக வச்சிருக்கிறதே எண்ண ஓட்டம் ஒருமா. அதனால தான் இது பூரா நான் என்ன மேலே போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தலைப்பில் என்ன போட்டிருக்கேன்னா, பயோஸ்பியர், உயிர்கோள மண்டலம். இந்த உயிர்கோள மண்டலத்தில் வேற வேற ஃபார்மாக நம்ம வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கோம். இதுவே ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னு சொல்றேன். எதுக்கு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், ஆன்மாக்கு, புரியுது? ஆன்மாக்கு எக்ஸ்டர்னலா ஒண்ணுமே இல்லை. ஆனா இது வந்து ஈஸியா விஞ்ஞானிகள் அந்த சைடு எடுத்து கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் உலகம் இந்த சைடு ஹார்ட் டிஸ்க்னு ஒண்ணு நம்மளுக்கு கொடுத்துருக்கு இல்லையா. நம்ம வந்த உடனே ஒரு லேப்டாப் வாங்கின உடனே 750 GB ஹார்ட் டிஸ்க் இருக்கு அப்படின்றான் இல்லையா. அதை நம்ம செக்மெண்ட் செக்மெண்டா பிரிச்சுக்கணும் அப்படின்னா உள்ள ரெடியா இருக்கு, பெரிய பிளே ஃபீல்டு ரெடியா இருக்கு. அத போல பிரபஞ்சமே பதிந்த வாசனைகளாக, மனுஷங்கிட்ட எண்ணம், ஒரு பூச்சிக்கிட்ட நாட்டம் உணர்ச்சி, ஒரு யானைக்கிட்ட உணர்ச்சி, யானைக்கிட்ட என்ன, இறை தேடுற உணர்ச்சி, அலையிற உணர்ச்சி, தாகத்துக்கு தவிக்கிற உணர்ச்சி, புணர்ற உணர்ச்சி, தூங்குற உணர்ச்சி. ஆமா, எல்லா அடிப்படையில வந்து தான் இப்படி இருக்கோன்றது தெரியாததே அந்த உடல் உணர்ச்சியா இருக்கிறதுனால பயம் ஆட்டோமேட்டிக்கா இருந்தே ஆகணும், புரியுதா? நம்ம வந்து நம்ம வீட்டு பால்கனியில் உட்காந்துக்கிட்டு எதிர்க்க கிராஸ் பண்ணுற நாயை பார்ப்போம், அது தவிக்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம், அதனோட பயம்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம தாட்டே பயத்தினால வந்திருக்கு நம்மளுக்கு தெரியல. நம்ம இந்த உடலா ஒதுங்கி இந்த உடல்ல இருக்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாம் நான் சொல்றதும், அந்த உணர்ச்சிகள் எல்லாம் நான் நான் சொல்லிட்டு இருக்கிறதும் பயத்தினால சொல்லிட்டு இருக்கோன்னு தெரியல. அதனோட என்ன, அதனோட மூலம் தெரியல, அது எங்கேருந்து வருது இப்போ விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ 1வது ஸ்லைடு முடிச்சு போச்சு, சரியா? 2வது ஸ்லைடுக்கு போயிடுவோம்.
அங்க கூட என்ன போட்டிருக்கேன்ன, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் பதிந்த பழைய பதிவுகள் ஸ்தூல சூக்கும காரண உடல்களாக நனவு கனவு ஆளுறக்க நிலைகளாக சுவிட்சான் ஆவதே பிறவி. அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் என்னன்னா மூணு நிலைகள் மாறி மாறி சுவிட்சான் ஆறுத தவிர வேற ஒண்ணுமே இல்லை. சுவிட்சான் ஆச்சுன்னா நீங்க நனவுல இருந்தாகணும், அந்த பேச்ச பேசி ஆகணும், அதை நீங்க பேசினவனா பொறுப்பு ஏத்துக்கிட்டு நீ நொந்துகிட்டே இருக்கணும், புரியுதா, கடமைப்பட்டவனா நொந்துகிட்டே இருக்கணும். பட் உண்மையில ஒண்ணுமே இல்லை. உண்மையில அந்த பேச்சுக்கு பின்னாடி, அந்த எண்ண ஓட்டத்துக்கு பின்னாடி மென்டல் ஸ்பேஸ்ல அது ஏன் பண்ண வைக்குதுன்னா, அடைச்சா மாதிரி ஆன்ம பொருள்ல நம்ம பிரிஞ்சிருக்கோம், ஏற்கனவே பிரிஞ்சிருக்கோம். நேத்திக்கு ராத்திரி வரைக்கும் நான் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகள் தானே இன்னைக்கு என்னுடைய நினைவுகளா வரணும், கரெக்டா? நேத்திக்கு வந்து நான் ஒருத்தரை வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்கேன், ஒருத்தருக்கு வந்து ஒரு பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்னா, அவர் எதிர்பார்த்துட்டு இருப்பாரதே, எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார்ன்றதே என்னுடைய கம்பல்ஷன், கரெக்டா? நான் இன்னும் போலன்றதே குற்ற உணர்வு, வேற யாரும் எதுவும் பண்ணல, புரியுதா? நம்ம பேச்சே நம்மளையே பாதிக்கிறது, அந்த நம்ம பேச்சு நம்மன்னு சொல்லப்படுற பாதிக்கப்படுறவன் எங்க இருக்கான், யார் அவன், இதெல்லாம் தான் ஆன்மீகமா இருக்க முடியும். இதை விட்டுட்டு நீங்க வெளியில இருக்க ஏதோ ஒரு சடங்கு ஆச்சாரங்களா இருக்கிற மண்டபங்களா கோவில்களா இருக்கிற அந்த இடத்துல போய் என்ன பண்ண போறீங்க? அந்த இடத்துல என்ன இருக்கு உங்களுக்கு? தப்புன்னு சொல்லல, அது ஆரம்பம். பட் இங்க வந்து நிக்கணுமா இல்லையா, இந்த இடத்துக்கு வந்து நிக்கணுமா இல்லையா, எண்ணம்ன்ற எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கிற இடத்துல எண்ணுபவனும் கூடயே இருக்கான், அவனை நான் இது நாள் வரைக்கும் உடம்பா வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்றதெல்லாம் தெள்ள தெளிவா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணுமா இல்லையா? இதுதான் ஞானம். ரெண்டாவது போவோமா? ரெண்டாவது ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா நடுவுல மாத்திரம் மனத்தை எடுத்துட்டு எண்ணுபவன் மாத்தின, ஏன்னா நம்மளோட இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டாவே வந்து ஆன்மஞான சத்சங்கம் ஆரம்பிக்குது, ஆன்மஞான விசாரம் சயின்ஸ் ஆரம்பிக்குது. இங்க நீ எண்ணாமல் எப்படி அங்க வந்து எண்ணுதல் நடக்கும், அது எண்ணமா போய் ஒரு கன்க்ளூஷனா போய் சரி பேசிடலாம் நம்மளே போய் பேசிடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கலாம் இருக்கும், புரியுதா? நம்மளோட வாழ்க்கை என்ன, ஓயாத உணர்ச்சிகள்ல எதையோ தீர்மானித்தல், எதையோ செயலாற்றுதல், எதையோ அடைதல், இன்பத்தையோ துன்பத்தை தவிர்த்தலையோ ஏதோ ஒன்று ஒவ்வொரு க்ஷணமும் உணர்ச்சி மையமாக எண்ண ஓட்டங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி 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 அது மூலமாக பண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம். ஸோ அதை பண்ணுபவன் வந்து எண்ணுபவனாக தானே இருக்கணும். அதனால தான் இது அந்த சேம் ஸ்லைடு சென்டரில் மாத்திரம் மனத்துக்கு பதிலாக மனிதனுக்கு மாத்திரம்தான் எண்ணுபவன், வேற எந்த இடத்துலையும் அது வந்து எவிடென்ட்டாக நம்மளுக்கு தெரியல. ஒரு வந்து நாய் வந்து ரோடை கிராஸ் பண்ணுதுன்னா குத்து மதிப்பாக தான் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏன்னா அது இதுக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த யுகத்துக்கு முன்னாடி வாழ்ந்த காலம், இந்த ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த காலம் வந்து சர்வசகஜமாக எல்லா இடத்துலையும் எல்லா நாய்களும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போவோம், நம்மளும் ரோடில் இருப்போம், அப்படிலாம் ஓபனாக இருந்த இடம். இப்போ எல்லாம் என்ன இப்போச்சு, பரபரப்பு, மனிதனுடைய பரபரப்பு அவைகளெல்லாம் பயப்படுத்தி வச்சிருக்கு. அதனால வந்து அதுகிட்ட எண்ணுபவன் இல்லை, அது இன்னும் கண்டினியூ அப்படி தான் பண்ணுது. நம்ம மனிதன் மாத்திரம் அது நடக்கிற இடத்துலலாம் வீடை கட்டி விலங்குகளே இல்லாமல் பண்ணி விலங்குகளுக்கு இரக்கமும் கிடையாது, எதுவும் கிடையாது, அது ஒரு உயிரினமே கிடையாது. இவனுடைய அவசரம், இவனுடைய எண்ணத்தினுடைய பதட்டம் இது மாத்திரம் தான் இருக்கு. அதனால வந்து இந்த ரெண்டாவது படத்துலேயே அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் வந்து நீ சென்டரா மாறிட்ட, இங்க வந்து நீங்க வந்து வெறும் சென்டர்னா என்ன, எப்படி சென்டர், இது பிரபஞ்சத்துக்கே சென்டரா மாறுறது எண்ணுபவன், புரியுது? ஏன்னா ஒவ்வொரு எழுந்துக்கிற ஒவ்வொரு அகந்தை நானும் ஆல்ரெடி ஸ்டோர்டு உணர்ச்சிகள், அந்த உணர்ச்சிகளுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த மாதிரியான தாட் பேட்டர்ன்ஸ் அவனை பொறுத்த வரைக்கும் தான் என்னமோ புதுசா இதெல்லாம் நடக்கிற மாதிரி, ஏன்னா அவனுக்கு வந்து மூலமே தெரியல, சயின்ஸ் எங்கேயோ டீப்பா இருக்கு அவனுக்கு, அவன் தெரு, அவன் வீடு, அவன் உறவு, அவன் பணம், அவனுடைய படிப்பு, அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய அதிகாரம், இதை தவிர்த்து அவனுக்கு தாட் பேட்டர்ன்ஸ்ல வேற இயற்கையை பத்தி கூட அவன் மறந்து போட்டான். ஒரு 60-70 கிலோமீட்டர் போயிட்டா கோடிக்கணக்கான ஜீவராசிகள் காடுகள்லாம் இருக்குன்றது கூட அவன் மறந்துட்டான். பஞ்சபூதங்கள்னு பிரம்மாண்டம் இருக்குன்றது கூட மறந்துட்டான். அதே மாதிரி ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கும் ஸ்பேஸ் சயின்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் குறிப்பிட்ட அளவுக்கு தான் போக்கசிங் போயிட்டே இருக்கு, புரியுதுங்களா? அவங்களும் அதுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்ல அபுள் டெலிஸ்கோப்ல பாக்குறாங்கன்னா
ஒரேடியா கண்டுபிடிக்கிறாங்க. 14 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு வெடிப்பு சிதறிலிருந்து வந்தது. சரி, உயிரினம் அதுலேருந்து 10 பில்லியன் வருடம் கழிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு சில அமீபாவா நீர்ல வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நிலம் அது இது காத்துல பறக்கிற வரைக்கும் ஆரம்பிச்சு எல்லாம வந்து கடைசியில மனிதனாவும் வந்து முடிஞ்சிருக்கு. கடைசி கூட சொல்ல முடியாது. இங்க எதுவும் இங்க வந்து தியரி ஆஃப் எவல்யூஷன் கிடையவே கிடையாது. எல்லாம் ப்ரீசெட். என்ன எல்லாம் காஸ்மிக் மைண்ட். ஒரு தந்தையும் தாயும் புணர்ந்து ஒரு ஒரு செல்லுல வந்து ஒரு குழந்தைய கரு உறுறாங்கன்னா அது காஸ்மிக் மைண்ட்ல இருந்து வருது, நேரா வருது. அதனுடைய அதனுடைய உடம்புனுடைய அமைப்புகள் மொத்தம் இந்த சைடு, அம்மாமா சைடு, அத்தை சைடு, அவங்க இவங்க, சித்தி சித்தப்பா அப்படிலாம் வருமே தவிர, வம்சாவளியில வருமே தவிர உள்ள என்ன இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனா எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணும்னு அவசியமும் கிடையாதுன்றத முடிச்சவர் ரமண மகரிஷி. இது நாள் வரைக்கும் 2000 வருஷம் ஆன்மீகம் பாத்தீங்கன்னா மனம்னு போட்டுங்க பாத்தீங்களா, அந்த மனத்திலேயே ஒரே தவிச்சு போட்டாங்க. மனசை அடக்கிறது, மனசை அடக்கிறதுக்கு புலன்கள் எல்லாம் அடக்கிறது, குடிய தவம் பண்றது, எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கிறது, காட்டுல போய் ஒளிஞ்சிக்கிறது, அது இதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் அப்படியே நாக் ஆஃப் பண்ணிட்டார் ரமண மகரிஷி. ஏன்னா 2000 வருஷம் ஆன்மீகத்தை பாருங்களேன் நீங்க, ஒரே வந்து நல்லது கெட்டதுகள்னு காத்தாலேருந்து எழுந்துன்றதுலேருந்து ஒரு தனி மனுஷனுக்கு அவன் எதெல்லாம் பார்க்கக்கூடாது, எதெல்லாம் கேட்கக்கூடாது, எதெல்லாம் அனுபவிக்க கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு 3 குரங்குகளை வச்சா மாதிரி கிட்டத்தட்ட வினய பீட்டகான்னு சொல்லிட்டு வினயம், அதாவது பணிவுத்தன்மைகள் எப்படி இருக்கணும்னுட்டு புத்தர் வந்து ஒரு காலத்துல ஃபர்ஸ்ட் அவர் ஆன்ம ஞானம் அடைஞ்ச பிறகு அது மனத்தை தான் விவரிச்சாகணும். மனத்தை எப்படி விவரிக்கிறதுன்றதுக்கு என்ன பண்ணிட்டார், பேசாம ரூலாவே சொல்லிட்டார். ஒரு பிக்குவானவன் ஒரு வீட்டை திறந்தவன் 10 அடிக்கு மேல கண்ணு பார்க்க கூடாது போருமா அவன் நடந்து போகும்போது. இப்படி போட்டர் அந்த வினய பீட்டகான் பாத்தீங்கன்னா, ஒரு தனி மச்சம் காத்தால எழுந்திருந்து அது ஆணோ பெண்ணோ கடைசி எண்ணம் மறையிற வரைக்கும் அந்த உடம்பு மனத்தினாலும் புலன்களாலும் எப்படி கையாளப்பட வேண்டும் அப்படின்னு போட்டாங்க. அதுல வந்து ஏகப்பட்ட யுத்தம். ஆன்மீகம்னாலே என்னமோ வந்து அது ஒரு தனி ஒழுக்கம், தனி நல்லவன், ஆன்மீகமே தனி. ஆன்மீகம் சொல்லிக்கிட்டே இவங்கெல்லாம் ஆன்மீகவாதிகள் புரியுதுங்களா. அதுல கொஞ்சம் கூட சேராதவன் வந்து என்னென்ன தெரியாது, அவனை லௌகீகவாதின்னு வாத்திடுவாங்க. அவன் வந்து பொருள் நாட்டம் கொண்டவன், இவங்க அருள் நாட்டம் கொண்டவங்க. ஸோ அருள் நாட்டம் கொள்வதற்கு வேற என்னமோ ஒரு தனி மைண்டு வேணும்ன்ற மாதிரியும், அந்த தனி மைண்டு இந்த குடும்பத்துல இருந்தா வராதுன்ற மாதிரியும், ஸோ ஏகப்பட்ட குழப்பம். எல்லாத்துலயும் வந்து கண்ட்ரோல், ஃபர்ஸ்ட் என்ன கண்ட்ரோல். அந்த காலத்தை பெரியவங்கெல்லாம் அடக்குவாங்க, கரெக்டா, நீ உருப்படவே மாட்டே, புஸ்தகத்தையே தொட மாட்டேன்ற அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. தப்பும் கிடையாது, ரைட்டும் கிடையாது. இது வந்து இங்கிருந்தோ வர ஒரு பெரிய காற்று, காட்டாறு போல வந்துட்டு இருக்கு. மனம் ரொம்ப ஸ்லோவா போகுது, எவல்யூஷன் புரியுதா. ஒரு மனுஷன் வந்து ஒரு 100 வருஷம் போறல அவனுக்கு ஒரு சின்ன பாயிண்டை புரிஞ்சுக்கிறதுக்கு, அவ்வளோ லேட்டு. இதுல வந்து செம்ம அட்வான்ஸ்டா சயின்டிஸ்ட் எல்லாம் இங்கே தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒவ்வொரு செயலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 கோடி சயின்டிஸ்ட் இருப்பாங்க. அவர் கொடுத்துருக்கிறத பார்க்கணும்னா இந்த பிக் பேங் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த $10 பில்லியன் செலவிச்சு 5000 மூளைகள் விஞ்ஞானிகளுடைய மூளைகள் அங்க இருந்து அந்த புரோட்டான் துகள்களை மோத விட்டு பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர்ல கண்டுபிடிச்ச உண்மைகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. மொத்த இங்க இருக்கிற பொருள் என்ன, அதை எவ்வளவு எளிதா பிடிக்கிறது. உனக்கு என்னமோ வாழ்நாள் வந்து குறுகியது, அதனால நேர பிடிச்சிக்கணுன்ட்டு 40 செய்யுள்ள பிடிச்சி போட்டார் மொத்த சயின்ஸையும். அந்த சயின்ஸ்ல இருந்து நம்ம எடுத்து இப்ப வந்து வெளியில இது பண்ணிருக்கோம். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த எண்ணுபவன் வந்து ஒரு மாதிரி வந்து மேக்னெட்டிக்கலா காஸ்மிக் மைண்ட்ல இருந்து சிக்னல், எண்ணங்களை சிக்னல் மாதிரி உள்ள வந்து ரிசீவ் பண்ணிக்கிறான். ஏன் ரிசீவ் பண்றான்னா, ஃபர்ஸ்ட் அந்த நான் எண்ணம் வந்து ஒரு மேக்னெட்டிக் பவர் கொண்டது, காந்த சக்தியை கொண்டது. என்ன காந்த சக்தினா, அது உடல் மயமா மேக்னடைஸ் பண்ணப்படுறது. ஃபர்ஸ்ட் அதிகார மையமா அவன் வந்து நான் அப்படின்னு அவன் சொல்றதே வந்து எல்லா அவனுடைய தகுதிகள் எல்லாம் அதுக்குள்ள வந்துருது. நுணுக்கமா ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் உள்ள வச்சிருக்கான், ஒரு பெரிய யூனிவர்சிட்டி வச்சிருக்கான் போருமா. நான் வந்து படிப்பறிவுல இப்படி ஆக்கும், அப்புறம் மேனேஜ் பண்றதுல இந்த மாதிரியான அறிவாக்கும்,
கலைத்திறன்கள்ல இந்த மாதிரி அறிவாக்கும், பேச்சு திறமையில இந்த மாதிரியான அறிவாக்கும், புரியுதா, ஆரோக்கியத்துல இந்த மாதிரியான அறிவாக்கும், அப்படி இப்படின்னு ஆணும் பெண்ணும் எல்லாமே தாட்ஸ் திருப்பி. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், சென்டர்ல எண்ணுபவன் போட்டோம், மையம் கொண்டிருப்பது நான் எண்ணும் எண்ணுபவன் நினைப்பவன். அதை சுத்தி தாட்ஸ் மையமா காஸ்மிக் மைண்ட் உலா வந்துகிட்டே இருக்கு. இங்கேயும் வந்து எண்ணுபவன் போட்டிருக்கோமே தவிர உடலா நம்ம காமிக்கல, புரியுதா. இந்த ரெண்டாவது ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா, we have not marked him as his body, புரியுதா. அவன் உடம்பா நம்ம காமிக்கல ரெண்டாவது படத்துல, அப்படியே காமிச்சிருக்கோம். எண்ணுபவன் நினைப்பவன், அகந்தை புத்தி மனமாக உயிரியலான பயாலஜிக்கல் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் பதிந்த பழைய பதிவுகள் ஸ்தூல சூக்கும காரண உடல்களாக கனவு நனவு ஆளுறுக்க நிலைகளாக சுவிட்ச் ஆன் ஆவதே பிறவி. அதே டிட்டோ தான் இது போட்டிருக்கோம். இங்க என்னன்னா, பிறவின்றதுக்கு அர்த்தம் கொடுக்கறதுக்கு எண்ணுபவனா. நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து அழுந்த அழுந்த தன்னுடைய கருத்துக்களை பேச்சு திறமை வரத்துக்கே வந்து 2 வயசாயிடுது, 2.5 வயசாயிடுது. அது கூட கொஞ்சம் கொஞ்சம் பேசும், அவ்வளவுதான், வளரும் இன்னும் கேட்டா, புரியுதா. அதாவது குழந்தையின் மழலை சொல் இனிமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிதான் பேசுமே தவிர கோகசிவா தாட்டை வந்து செலுத்தாது. ஏன்னா அந்த கோகசிவா செலுத்தணும்னா நான் வந்து உரம் ஏறிக்கிட்டே வரணும் மனத்துக்குள்ளேயே. இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து அறுவை வெளியில இருந்துகிட்டே இருக்குங்க. நீங்க ஒரு செகண்ட் வந்து எண்ணுபவனா இல்லைன்னா அந்த ஹார்ட் டிஸ்கை கடந்து ஆன்ம பொருளா மாறிடுறீங்க ஒரே க்ஷணத்துல. அது வந்து மெய்ஞானத்துல ரமண மகரிஷி கொடுத்த ஃபண்டாஸ்டிக் ஒரு லீப். நான் உதியாது உள்ள நிலை, நான் எண்ணுபவனாக எண்ணாத நிலை, நாம் அதுவாக உள்ள நிலை, இது ஆன்ம பொருளாக உள்ள நிலை. ஒரே ஜெஸ்டால்ட், ஒரே ஜம்ப், எங்க போயிடுறோம், ஆன்ம பொருளாவே மாறிடுறோம் அப்படின்ற ஒரு நுணுக்கத்தை கொடுத்தாரு. அப்படி அப்படின்னா என்ன, காஸ்மாஸை கடக்கறீங்க, உங்களை மாத்திரம் கடக்கல, எல்லாம் ஒண்ணுமே இல்லை, உங்ககிட்ட எண்ணம் இல்லைன்னா என்ன, நீங்களும் இந்த காஸ்மாஸ்ல அதனோட இயக்கத்துல ரத்தம் ஓடுது. அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. ஒரு விலங்குக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லை, ஒரு புல்லுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லை, அது விஞ்ஞானமும் சொல்லுது. டிஎன்ஏவெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோமா, மொத்த டிஎன்ஏவை ஒரு செல் அமீபாலேருந்து தாவரங்கள்லேருந்து மனுஷன் வரைக்கும் அதே தான், அதே சிஜிடிஏ லெட்டரு 23 குரோமோசோம் பேரில் அந்தந்த இனமாக வருது அப்படின்னு மருத்துவ விஞ்ஞானமும் சொல்லிடுச்சு. இந்த விஞ்ஞானமும் ஆட்டம்லேயே கிடக்குப்பா மனசு, ஏன்னா ஆட்டமில் வந்து இது இருக்குப்பா, நியூட்ரான் புரோட்டான் இருக்குப்பா, நியூக்ளியஸ் இருக்குப்பா. நியூக்ளியஸ் எப்படி ஃபார்ம் ஆகணும், எப்படி அந்தந்த ஆட்டமுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ எலக்ட்ரானு, இவ்வளோ நம்பர் எலக்ட்ரானு, இவ்வளோ நம்பர் புரோட்டானு, நியூட்ரானு, இப்படிலாம் எப்படி வரணும், அப்புறம் சப்ஆட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வந்து ஏன் அந்தந்த எலிமெண்ட்ரி பார்ட்டிகளுக்கு ஏற்ற மாதிரி அமைப்பை கட்டணும். இப்போ யுரேனியம்னுடைய ஆட்டமிக் நம்பர் வேற, புரியுதுங்களா, அது ரொம்ப ஹையஸ்ட் நம்பரா, 79 or 89 ஏதோ சொல்லுவாங்க. அவ்வளோ இது இருக்கான், அதில் புரோட்டான் இருக்கான், அவ்வளோ நியூட்ரான் இருக்கான், கட்டு அவ்வளோ பயங்கரமான கட்டு, அதில் எலக்ட்ரானே எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கான், 12 எலக்ட்ரானோ 22 எலக்ட்ரானோ இருக்கான். மொத்தத்தில் எலக்ட்ரானால தான் ஆட்டமே இருக்குன்றாங்க, புரியுதா. நெகட்டிவ் பார்ட்டிக்கல் வந்து பாசிட்டிவ் பார்ட்டிக்கல் அட்ராக் பண்ணிட்டு இது எல்லாம் சேர்ந்து அணுவுக்குள்ளே இருக்கிறது தான் 4 போர்ஸஸ். உங்களுக்கு புவியீர்ப்பு விசை தனியாக இருக்க முடியாது, ஆட்டம்குள்ளே இருக்கு, புரியுதா. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அங்க இருக்கு. ஸ்ட்ராங் நியூக்ளியர் போர்சஸ் என்ன, நியூக்ளியஸ்ல எந்தெந்த எந்தெந்த புரோட்டான் பார்ட்டிகளுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு ஒண்ணுத்துக்கும் மாஸ் வச்சு சொல்றாங்க. சோ மாஸ் இன்டு சி ஸ்கொயர் தான் சொல்றாரு, E=m மாஸ் இன்டு சி ஸ்கொயர் யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர். யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் என்ன, ஒளியினோட வேகம் தான் யூனிவர்சல் கான்ஸ்டன்ட். 300,000 கிலோமீட்டருக்கு ஏதான ஒரு துகளோ ஏதோ ஒன்று ஸ்பீடு எடுத்ததுன்னா அது சக்தி மயமாக மாறிடும், ஆற்றல் மயமாக மாறிடும், புரியுதுங்களா. கிராவிடேஷன் வந்து அப்ரஹெண்டபிளா ஒரு இது கிடையாது, ஈர்ப்பு விசை ஒன்றும் கிடையாது. ஆனால் ஸ்பேஸே வந்து இங்கே வந்து ஒரு ஷீட் மாதிரி இருக்கு, ஒரு துணி மாதிரி இருக்கு, பொறுமா. ஸ்பேஸ்க்குள்ள இந்த எர்த்துன்ற பால் வந்து புஸ்ஸு புஸ்ஸு புஸ்ஸுன்னு சுத்த உழுந்து உழுந்து போகுது, புரியுதா, சுத்திக்கிட்டே தன் ஆக்சிஸ்லயே சுத்துது.
ஒரு நாலு பக்கம் முனை இருக்கிற ஒரு கர்ச்சீஃபுக்கு நடுவில் ஒரு பாலை போட்டோன்னா அது எப்படி நடுவில் உட்காந்துக்கிட்டு மேலேருந்து விட்டோன்னு அப்படி சொல்லிட்டு அங்கேயும் போய் சொல்லிட்டுக்கிட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த ஸ்பேஸும் வந்து அதை அசைவிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ ஸ்பேஸ் அசையுதுன்னா அணுக்கள் அசைகின்றன, அணுக்கள் அசையுதுன்னா ஆன்ம பொருள் ஒன்று தான் அச்சலமாக நிற்குதுன்றது வேற அவர் கண்டுபிடிச்சிட்டார். அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, இங்கே நீ போராடிக்கிட்டே இருக்காது, ஃபர்ஸ்ட் நீயே இல்லை, இல்லாத இடத்துல நீ என்ன போய் வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, பேசாம உள்ள போய் பேசாம அச்சலமா நெல்லுன்றார். யாரு ராமண பகவச்சி, புரியுதா? மனத்துல தானே நிற்க முடியும், ஏன்னா அது இந்த குவாண்டம் ஃபோர்சஸ் எல்லாம் கடந்த வெளி வந்து மனம் ஆரம்பிக்குது. மனிதன் மனித பிறப்புன்றது அப்பேற்பட்ட சிரேஷ்டமான பிறப்புன்றது விஞ்ஞானமா எடுத்து எடுத்து பேசுறார். மனம் தன் ஒளி உருவோறுதலே உந்தி பெற உண்மை உணர்ச்சியாம் எது வந்து பெற, உண்மை உணர்ச்சின்றது என்ன உணர்ச்சி, ஆன்ம பொருள் உணர்ச்சி. ஆன்ம பொருள் உணர்ச்சி எங்க இருக்கு, ஆன்மாவா இருக்கிற ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற ஆன்ம பொருளே என்ன, பிரபஞ்சமே இல்லை. பிரபஞ்சம் உங்க மனமை தான் எழுந்துக்கணும், அதுலதான் நீங்க டிராபிக்கை ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்க அறியாமையில, புரியுதா? உங்களுக்கு அது தெரியாததுனால ஒவ்வொரு ஜென்மத்தையும் நம்ம என்ன பண்றோம், இதை ஏதாவது பிடிச்சிப்போம், வீட்டை ஏதாவது கட்டி வச்சுப்போம், நிறைய வீடுகளா கட்டி வச்சுப்போம், உறவுகளா சேர்த்து வச்சுப்போம், என் நாடுன்னு சொல்லுவோம், என் மக்கள்னு சொல்லுவோம், என் பொருட்கள்னு சொல்லுவோம், என் அறிவுன்னு சொல்லுவோம், என்னுடைய சக்தின்னு சொல்லுவோம், நான் தான் எல்லாம் என் காப்பாத்துறேன்னு சொல்லுவோம். ஸோ இந்த நானுக்கு மத்தாரம் பிரபஞ்சம் பூரா 2000 வருஷமா என்னன்னே தெரியாம பிதிரில் எடுத்து ஓடினா எப்படி இருக்கும், புலிக்கு பயந்தவங்களாம் எம்எல் வந்து விழுங்கன்னு போருமா, ஓட்டமா ஓடிக்கிட்டே இருக்காங்க இன்னும் கூட வேகமா, புரியுதா? உண்மையை போட்டாச்சு அவரு 1896 போட்டாரு. இங்க வந்து அந்த அளவுக்கு ஷார்ப்பா பாக்குறதுக்கு எந்த புத்தியும் நிக்கிற அளவுக்கு கூட அங்க இல்ல போல் இருக்கு, சுத்தமா அப்படியே போச்சு, எல்லாத்தையும் வாங்கி போட்டு வெறும அங்கேயும் வந்து வெறும் ஃபங்க்ஷன் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உண்மை வந்து அனுபவிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. இங்க வந்து நம்ம உடம்பே கிடையாது, 5 கோஷங்கள் கிடையாது, 3 உடல்கள் கிடையாது, சைக்கலாஜிக்கல் உடல்னு சொல்லப்படுற எண்ண உடல் கிடையாது. என்ன சாதகமா இருக்க முடியும், சும்மா இருதான் சாதகமா இருக்க முடியும், அதுவாவே வாழணும். அதுவா வாழ்ந்தா பிறப்பது வந்து உணர்ச்சி, உணர்ச்சி எண்ண கூட்டங்களை சேர்த்துக்க போகுது, எண்ண கூட்டங்கள் உடம்பையும் உலகத்தையும் வச்சுக்கிட்டு டிரான்சாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க போகுது. இங்க ஒத்தருமே இல்லைன்னு சும்மா இருக்க ஆரம்பிச்சாங்க என்ன ஆகும், ஆன்ம பொருளாவே இருப்போம், இது சும்மா அவனா பிறந்தவனே இல்லாம இருப்போம். அப்புறம் எப்படி இறப்பு, தூக்கத்திலேந்து விழிக்கும் போது விழிப்பது ஒரு உணர்ச்சி மூலமான எண்ணங்கள் தானே, உலக பற்றுள்ள எண்ணங்கள் தானே, அதை தவிர பிறப்பு என்ன இருக்கீங்க, அதுவே அங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ணப்பட்ட பிறகு இந்த உடம்பு என்ன ஆயிடும், சோளம் காட்டு பொம்மை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அறியாமையை சேர்த்ததுனால இது ஓடிக்கிட்டு இருக்கும், கரெக்டா? இப்ப விசாரிக்கப்பட்டாச்சு, 3 உடல்களும் இருக்காது, 5 கோஷங்களும் இருக்காது, இவைகளை தவிர பிரபஞ்சமும் கிடையாது, இருப்பது அடைச்சுக்கிட்டு இருக்கிறது அச்சலமான பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, அதுவே மனம், அதுவே வந்து பிரபஞ்சம், அதுவே நம்முடைய பௌதீக உடல், அதை நான் சொல்ற அறியாமை கொண்ட நான் உடல், காரண உடல். இப்போ 3வதுக்கு போயிடலாமா?